துரைமுருகன் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் தலைமையில் காட்பாடியில் நடைபெற்றது. அப்போது 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், கதிர் ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார், கார்த்திகேயன், வில்வநாதன், ஈஸ்வரப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் குமாரவேல் பாண்டியன், பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்வது மகிழ்ச்சியான ஒன்று என தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்ட தரமற்ற தடுப்பணை மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது, இதற்கான தொகையை ஒப்பந்ததாரர்தான் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். விழுப்புரத்தில் கட்டின ஒரு கிருஷ்ணா நதி நீர் பாலம் வந்து அதிமுக ஆட்சியில் கட்டினது வந்து உடனே இடிஞ்சு போச்சு. அதுக்கு அது மீது நாங்கள் அவனை சட்டம் மனு கட்ட சொல்லி கேட்டிருக்கோம், 2வது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறோம்.